சொல்ல முடியும். இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியில் இண்டஸ்ட்ரீஸ்லையோ வேறு எங்கேயோ இன்ஸ்டியூஷன்ஸ்லையோ அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து படித்தது மெக்கானிக்கலாக இருந்தாலும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை டிஃபென்ஸாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், வேறு எந்த விதமான இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அவங்களுக்கு இன்னைக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குங்கிறது தான் உண்மை. இது இல்லாமல் அவங்களுடைய அந்த பர்சனல் டேலண்ட்ஸை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் உருவாக்கியிருக்க அந்த வண்டி பேர் வந்து சோலார் கேம்பஸ் ரைடர். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜ் அதே மாதிரி பெரிய பெரிய காலேஜ் கேம்பஸ்லலாம் நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பில்டிங்கோட இடம் வந்து இடை விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்கு போகிறதுக்கு எல்லாரும் யூஸ் பண்ணுறது என்னென்னா அவங்களோட சொந்த வண்டியை, அது வந்து எதில் ஓடுது அப்படின்னா பெட்ரோல் டீசலில் ஓடுது. அதனால் என்ன ஆகுதுன்னா பெட்ரோல் டீசல் நமக்கு வேஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வெளியில் வர கரியமல வாயுனால சுற்றுச்சூழல் மாசுபடுது. அதை வெகுவாக குறைக்கணுன்றதுக்காகவே அதை ஒரு முக்கிய கருத்தை எடுத்து நாங்கள் இந்த வண்டியை வந்து உருவாக்கியிருக்கோம். இது வந்து எதன் மூலமாக இயங்குது அப்படின்னா சூரிய சக்தி மூலமாக இயங்குது. இதில் வந்து நாங்கள் வந்து 4 12 வோல்ட் பேட்டரி வச்சுருக்கோம். அப்போ மொத்தமாக 48 வோல்ட். இதை நீங்கள் எப்படி சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சூரிய ஒளி மூலமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் 5 to 6 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 40 to 50 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இதோட முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 விதமாக செயல்படக்கூடிய திறன் இருக்கு. இதாவது மேற்கூரையில் வந்து இப்போ வந்து மேலே வந்து சோலார் பேனல் வச்சுக்கலாம். அது மூலியமாக நீங்கள் சார்ஜ் பண்ணி அதோட கரண்ட்டை டைரெக்டாக எடுத்து நீங்கள் மோட்டர் கொடுத்தீங்கனாவும் இந்த வண்டி ஓடும். அப்படி இல்லை மழைக்காலத்தில் வந்து நமக்கு சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், அதே சூரிய ஒளி எடுத்து நாங்கள் இங்கே வச்சிருக்க பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் அதன் மூலியமாகவும் இயக்கிக்கலாம். அதுவும் எங்களுக்கு கிடைக்கல. இப்போ 20 நேரத்தில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும், 20 நேரத்தில் சூரிய ஒளி நம்ம கிடைக்காது. அப்படி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து நாங்கள் பின்னாடி பிளக் பாயிண்ட் வச்சுருக்கோம். இந்த பிளக் பாயிண்ட்லேருந்து நீங்கள் டைரெக்டாக எலக்ட்ரிசிட்டி மூலியமாகவும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதனால 3 விதமான வந்து தகுதி இந்த வண்டி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயரில் அந்த பையன் உள்ளே வரும்போதே அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள்லேயே அவனை கொண்டு போகிறோம். இப்போ வந்து நம்ம 4 வருஷம் படிக்கிறாங்க, அந்த டிகிரியை வாங்குறாங்க, வெளியில் போய் அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நாளைக்கு அவங்க கோர்ஸ் முடித்து வெளில போன பிறகு ஒரு இன்ஜினியர் ஆகிறத விட அவங்க வந்து ஒரு தொழில் முனைவோராகவும் அவங்கள ஆக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப பர்டிகுலராக இருக்கோங்கிறது ஒரு கருத்து. அதுக்காக என்ன செய்கிறோம்னா ஃபஸ்ட் இயர்லேயே அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு ஒரு பையனுக்கு ஒரு ஒரு வகையான ஆர்வம் இருக்கலாம், அந்த ஆர்வத்தின் பேரில் நம்ம யூனிவர்சிட்டியே ஃபைனான்ஸ் பண்ணி அந்த பையனுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து இன்ஹவுஸ் இல்லைன்னா வெளியில் அனுப்பி ட்ரைனிங் கொடுத்து அவங்கள அந்த ப்ராஜெக்டை செய்ய சொல்லி அவங்களே மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறாங்க, அவங்களே டிசைன் பண்ணுறாங்க, அவங்களே ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க, ஃபைனலாக லான்ச் பண்ணுற வரைக்கும் அவங்களே எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது ஒரு பையன் வந்து ஒரு ப்ராடக்டை செஞ்சு இன்றைக்கி ரன் பண்ணி வெளியில் மார்க்கெட்டில் காமிச்சிட்டான்னா அதில் அவனுக்கு வரக்கூடிய சந்தோஷத்துக்கு வந்து எதுவுமே ஈடுணையே இருக்காது. இன்றைக்கி நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2ஆம் ஆண்டில் தான் இருக்குது, நம்ம இன்னும் ஃபைனல் இயருக்கு வரல. இருந்தாலும் இந்த நிலைமையிலே இந்த ஸ்டேஜிலே பார்த்தீங்கன்னா சூரிய சக்தியினால் இயங்கக்கூடிய 2 விதமான வாகனங்களை தயார் பண்ணி இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம கேம்பஸில். இது வந்து நம்ம எதை செய்கிறோம் இன்றைக்கி நாளைக்கு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக 1 மாதம் 1.5 மாதமாக ஓடிக்கிட்டுருக்கு. அது இல்லாமல் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பவர் ஸ்ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா கையால் ஆப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு வந்து பெட்ரோல் இன்ஜினை போட்டு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு நம்ம வந்து பெட்ரோல் செலவழிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி இந்த பசங்க வந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க, அது நம்ம கேம்பஸில் யூஸ் பண்ணுறோம். அது எப்படின்னா சூரிய ஒளியிலேருந்து பவர் ஜென்ரேட் பண்ணி அந்த பவர்லேருந்தே அது வந்து ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து சூரிய ஒளி தெளிப்பான். நம்ம வந்து தெளிப்பான் வந்து விவசாயம் அப்புறம் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணுற ஒன்று. தெளிப்பான் வந்து நாங்கள் வந்து சூரிய ஒளியிலேருந்து பண்ணியிருக்கோம். சூரிய ஒளியிலேருந்து நேராக மின்சாரம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். மின்கலம் உள்ளே வச்சுருக்கோம், பேட்டரி வச்சுருக்கோம். பேட்டரியில் அந்த மின்சாரம் வந்து சேகரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மின்சாரம் ஃபுல்லாக சேகரித்து முடித்த உடனே அது 7 மணி நேரம் அந்த மின்சாரம் நிற்கும். இப்போ வந்து நாங்கள் 2 மோடில் பண்ணியிருக்கோம், அதாவது 2 வழிகளில் பண்ணியிருக்கோம். ஒரு வழி வந்து நேராக சூரிய ஒளியிலேருந்து நம்ம டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்னொரு வழி வந்து நம்ம இப்போ சூரிய ஒளி இல்லாத நேரத்தில் அந்த பேட்டரியில் உள்ள சார்ஜை வச்சு நம்ம யூஸ் பண்ணி அந்த ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, எதுவுமே இல்லை. இது வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதுக்கப்புறம் நம்ம எப்போ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து விவசாயிகளுக்கு கண்டிப்பாக ஒரு உயிர்நடியாக இருக்குங்கிறத நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். நம்ம வந்து இன்ஜினியர்ஸை மட்டும் உருவாக்குறது நம்மளுடைய நோக்கம் அல்ல. அதோடு சேர்ந்து
ஒரு தொழில் முனைவோரையும் உருவாக்குவது நமது கடமை. நம்ம அதை பர்டிகுலரா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது பேர் வந்து சோலார் பிக் அண்ட் பிளேஸ் ரோபோ. இது முழுக்க முழுக்க வந்து சூரிய ஒளியால் இயங்கக்கூடிய ரோபோ. இது வந்து ஒரு பொருளை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்காண்டி இந்த ரோபோவை யூஸ் பண்றோம். இதுல வந்து ரெண்டு வேலை செய்யும். இது வந்து ஃபுல் 360 degrees சுத்தும். அதுக்கப்புறம் ஹேண்ட் வந்து 90 degrees வரும் அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். இது எங்கள் காலேஜ்லனால நாங்கள் ஃபஸ்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் காலேஜில் முழுக்க முழுக்க எங்கள் காலேஜில் வந்து இதுக்காண்டி சப்போர்ட் பண்ணாங்க. பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி, பெரியார் நகர், வல்லம், தஞ்சாவூர். ஃபோன் 9143622646400. மொபைல் 9790111911, 9790111811. வெப்சைட் www.pmu.edu. என்ன நேர்களே, பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிட்டீங்களா? இது சம்பந்தமா உங்களுக்கு சந்தேகங்களோ இல்ல கருத்துக்கள் பரிமாற்றம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தவறாம எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஜெயலட்சுமி சக்திவேலன், போஸ்ட் பாக்ஸ் நம்பர்